நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தேர்தல் முடிவுகளாக வெளிவந்திருக்கின்ற நேரத்தில் திரு ராஜவல் ராகராஜ் அவர்கள் சந்தித்து இந்த முடிவுகள் பற்றி பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிவுகள்லாம் வந்து இப்போ பாசிட்டிவாக வர்ற மாதிரி தெரியுது. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கிற மாதிரி வர செய்திகள்லாம் வருது. என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூன்றாவது இடத்துல வந்து நாம் தமிழ் கட்சி எல்லா இடத்துலையும் வந்து ஓட் பர்சன்டேஜ் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல ரெண்டு விஷயம். ஒன்று வந்து என்னென்னா, நிச்சயமாக நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த தேர்தல் காலத்தில் முதல் குரலாக பதிவு பண்ணதுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். பலருமே அதை நம்ம நோக்கி ஒரு விமர்சனமாகவே வச்சாங்க. என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்கிறீங்க, இது வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் கூட நாங்கள் வந்து எதிர்கொண்டேன். பர்சனலாக நான் வந்து எதிர்கொண்டேன்னு கூட சொல்லலாம். அதை மீறி வந்து நாம் தமிழர் கட்சி இப்போ செய்தி தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயுமே கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிங்கிறத வந்து பிற கட்சிகள் அப்படிங்கிற இடத்துல வச்சுருந்தவங்க இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை வந்து அவங்களுடைய அத்தனை செய்தி தொலைக்காட்சிகளும், நான் சொல்கிறது திமுக சார்பு செய்தி தொலைக்காட்சிகளில், அதிமுக சார்பு செய்தி தொலைக்காட்சிகள்னு எல்லோருமே வந்து குறிப்பிடுற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துருக்கு. ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நாம் தமிழர் கட்சி மாறி இருக்குதுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு தொகுதியிலும் தனித்து முன்னிலை பெறவில்லை என்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கன்சிடரிங் த ஃபேக்ட், அதை வந்து நம்ம எடுத்து விவாதிச்சு தான் ஆகணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒட்டு மொத்தமாக தேர்தல் முடிவுகள் வெளிவந்து நம்ம இன்னைக்கு இன்று இரவு நாளை இந்த கம்ப்ளீட் டேட்டா வரும்போது தொகுதி வாரியாக நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல 8% மேல் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் பதிவாகும் அப்படிங்கிறத இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பார்க்க முடியுது. இருந்தும் இது இன்னும் அதிகமாக மாறுவதற்கான வேலையை, அது வெற்றியாக மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக பார்க்குறேன். அதை நோக்கி தான் அந்த கட்சி அடுத்தடுத்த கட்டத்தில் நகரும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, அதாவது மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சீமான் வருவாருன்னு சொல்லி பல ஊடகங்களில் ஒரு ஊடகங்களில் பேசினாங்க. அப்படிப்பட்ட வாக்குகள் சதவீதம் வரும்னு? இல்லை, நிச்சயமாக அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ க்ளோஸ் கால் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி போன தேர்தலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஆட்சி அமைப்பதற்கான அந்த வித்தியாசம்ங்கிறது வந்து 1% இருந்தது. அந்த 1% வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தது 2016. அதே மாதிரி 2019 என்பது மக்களவைக்கான ஒரு தேர்தல், மத்தியில் யார் ஆட்சிக்கு வரப்போறாங்கிறத தீர்மானிக்கிறதுக்காக நடந்த தேர்தலில் கூட நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கப் போவதில்லை என்றும், அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கோ காங்கிரஸுக்கோ மத்தியில் ஆளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்ட அந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் தமிழ்நாட்டில் 16 லட்சத்துக்கும் மேற்க கிட்டத்தட்ட 17 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னா, அது வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியின் மேல் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக தான் நான் பார்த்தேன். அதே விஷயம்தான் இந்த முறையும் தொடருது. ஏன்னா யாருமே வந்து இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிச்சிடணும்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை, நானும் சொல்லலை, யாரும் சொல்லலை. நாம் தமிழர் கட்சியினுடைய சராசரியான அடிப்படை தொண்டர்லேருந்து தலைவர் வரைக்கும் அனைவருக்குமே இது தெரியும். இந்த தேர்தல் ஆட்சி மாற்றத்துக்கு, அதாவது தங்களுடைய ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் கிடையாது. ஆனால் மக்களுடைய வாக்குகளை என்ன சொல்லி நம்ம பெற போறோம் அப்படிங்கிறது தான் அவங்க முன்னாடி இருந்த சேலஞ்ச். அந்த சவாலை வெற்றிகரமாக எதிர்கொண்டதாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு இடத்திலும் சாதியை முன்னிறுத்தாமல், எந்த ஒரு இடத்திலும் மதத்தை முன்னிறுத்தாமல், எந்த ஒரு இடத்திலும் பணத்தை முன்னிறுத்தாமல், இனத்தை முன்னிறுத்தாமல், ஒரே ஒரு விஷயம்தான் என்னன்னா, ஒற்றை குடையாக நாம் தமிழர் என்ற ஒரு ஒரே அடிப்படையில் நாம் நிற்போம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சு நின்றதுக்கான ஒரு அங்கீகாரமாக நான் இதை பார்க்கிறேன். நிறைய ஊடகங்கள் வந்து, குறிப்பாக சொல்றோம்னா தேசிய ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறதையும், குறிப்பாக ரூரல் சிட்டியில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கோவை தெற்கே எடுத்துக்கோங்களேன், கோவை தெற்கில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து முன்னிலையில் இருக்கார். அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப பின்னாடி தான் இருக்குது வாக்கு எண்ணிக்கை வாக்கு சதவீதத்திலும் சரி. இது கோவை மட்டுமல்ல, பிரதானமான நகரங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைவாகவும், கிராமங்களில் ஆமாம் பிசி டவுன்ஸில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருவாடநிலையெல்லாம் வந்து 2வது இடத்துக்கு மிகவும் நெருக்கமாக அவர்கள் இருக்கிறார்கள். நிறைய தொகுதிகள் அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ கோவில்பட்டியில் கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்கிறத பார்க்க முடியுது. நான் ஒரு டேட்டாவாகவே சொல்லணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 234 தொகுதிகள்லேயுமே 90% இடங்களில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கிடைச்சிருக்குது. திருவாடனை, உளுந்தூர்பேட்டை, காங்கேயம், ராஜபாளையம் உள்ளிட்ட தொகுதிகளில் 2வது இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் இந்த ராஜபாளையம் வந்து முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு பேசணும்.
ஏன்னா ராஜபாளையத்துல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு அதாவது எக்ஸிட் எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளே ராஜபாளையம் ஒரு நம்பிக்கைக்கான ஒரு தொகுதியான நம்பிக்கைக்குரிய ஒரு தொகுதியாக லிஸ்டிங்ல ஆயிருந்தது. சென்னை மாதிரியான பெருநகரத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் கணிசமாக குறைஞ்சிருக்கிறத ஒரு அனலைசிஸா எடுத்துக்கிட்டு அடுத்த தேர்தலில் ஒர்க் பண்ணும் பொழுது அது இன்னும் வலுசு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸிட் போல்ல வந்து மக்கள் நீதி மையத்தெல்லாம் காட்டினாங்க, மற்ற கட்சிகள்லாம் கூட காமிச்சாங்க, ஆனா நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு எல்லா ஊடகங்களையும் மறைச்சாங்க. ஆனா தேர்தல் ரிசல்ட் வந்து வேற மாதிரி இல்ல. அது என்னன்னா நேஷனல் மீடியாவுக்கு எப்போதுமே வந்து கமல்ஹாசன் மேல அவர் ஒரு ஸ்டார் அப்படிங்கறதுனால அவர் மேல வந்து ஒரு ஈர்ப்பு உண்டு. ரெண்டாவது காமிக்கல இல்ல, அதான் தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல நிறைய செய்தி தொலைக்காட்சிகள்ல இருட்டடிப்பு தான் செய்தாங்க, அதுல மாற்றுக்கிறது இல்ல. ரெண்டாவது அவங்க வந்து என்னன்னா வின்னிங் அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 234 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி போட்டிக்கிட்டதுல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி, அதாவது நிச்சயமாக வெல்லக்கூடிய சாத்தியம் இருக்கக்கூடிய தொகுதின்னு நான் நம்பினது பர்சனலா நம்பினது வந்து திருவொற்றியூர். திருவொற்றியூரை பொறுத்தவரை அண்ணன் மிக கடுமையான ஒரு போட்டியை கொடுப்பார், மிக சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்திலேயாவது அவர் வெற்றி பெறுவாருங்கிறது என்னுடைய கணிப்பா இருந்தது. ஆனால் அதை தாண்டி ஒரு சில தொகுதிகளில் ஃபைட் கொடுத்தாங்க, நிச்சயமாக ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதியாவது கன்சாலிடேட்டடா சொல்ல முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்ததுன்னா 234 தொகுதியில எந்த ஒரு தொகுதியிலும் இந்த தொகுதியில் அடித்து சொல்லலாம் நாம் தமிழர் தான் வெல்லுங்கிற மாதிரியான சூழல்ங்கிறது திருவொற்றியூரை தவிர மற்ற தொகுதிகளில் இல்லை. அதுக்கு அடுத்தது ஒரு 10 தொகுதிகள் எப்படி இருந்ததுன்னா இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துக்கான சாத்தியம். ஒரு உதாரணத்துக்கு பூம்புகாரா இருக்கட்டும், அல்லது வந்து நத்தம்மா இருக்கட்டும், ஸ்ரீநகர்ல கூட வந்து ஒரு நல்ல கேம்பெயின் பார்க்க முடிஞ்சது, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி தனியாக வேட்பாளர்களை மையப்படுத்தி அவர்கள் வந்து அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் திருச்சி மேற்குல வந்து வினோதா இருக்கட்டும், அதே அறந்தாங்கியில் ஹுமாயினா இருக்கட்டும், அல்லது பொறியாளர் வெற்றிக்குமரனா இருக்கட்டும், இந்த மாதிரி சில தொகுதிகள் தூத்துக்குடியில வேல்ராஜா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நான் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இவங்கெல்லாம் வந்து கண்டென்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு கணிசமான வாக்குகளை திரட்டி ஒரு இரண்டாம் இடம் மூன்றாவது இடத்திற்கு நிச்சயம் வருவார்கள் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்த தொகுதிகள் தான். இதுல இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப வந்து காரைக்குடி தொகுதி வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா வந்து பின்னடைவில் இருக்கிறாரு. காரைக்குடியில வந்து ஒரு காரைக்குடி அந்த சிவகங்கை இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வந்து நாம் தமிழர் கணிசமான வாக்குகளை வாங்கி இருக்குது. ஸோ சிட்டி பேஸ்டு கேண்டிடேட்ஸ், சிட்டி பேஸ்டு கான்ஸ்டிடுவன்சியில வந்து என்ன மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா ரெண்டு, ஒண்ணு வந்து சிட்டி குறிப்பா சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில பாதி பேர் வந்து வாக்கு செலுத்துறதுக்கு ஊருக்கு வந்துடுறாங்க. சென்னையில வாக்கு சதவீதம்ங்கிறதே 60% எட்ட மாட்டேங்குது, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பலரும் வாக்கு இன்னும் ஊர்ல வச்சிருக்கக்கூடியவங்க தான், பாப்புலேஷன் தான் இவ்வளவு இருக்குதே தவிர அவங்களுடைய ஓட்டிங் இங்கே இல்லை. ரெண்டாவது அவங்க ஓட் போடுறதுக்கு வர்றதும் இல்லை, அவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கலா அவங்க வந்து ஒரு அரசியலை ரொம்ப பக்கத்துல இருந்து அணுகி ஒரு தெளிவு பெற்று அவர்கள் அணுகுகிறார்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு ஒத்துக்கணும், திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமான களம் அந்த அமைப்புங்கிறது வந்து சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சின்ன சின்ன நகரங்கள்ல அரசியல் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா அரசியல் வாய்ப்பை மறுதளிக்கப்பட்ட அரசியல் வாய்ப்பு கிடைக்காத இங்க இருக்கக்கூடிய சமூகங்கள், அதாவது என்னன்னா ஒரு மெஜாரிட்டியான ஒரு கம்யூனிட்டியா இருக்கு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு திமுகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளராக யார் இருப்பாங்க, இல்ல அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக யார் இருப்பாங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய பிரதானமான சமூகம், பணபலம் படைபலம் நிறைந்த சமூகம் எனவும் அவங்களதான் மாவட்ட செயலாளராக போடுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பாளர்களா இல்ல இந்த சின்ன சின்ன பொறுப்புகள்ல இருந்து அரசியலில் பங்கேற்காத சமூகங்களை சேர்ந்தவர்களையும் உள்ளார கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அதிகமான கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அந்த பொசிஷனிங் அதிகமாக கிடைச்சிருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். இது சிட்டியில வந்து இவ்வளவு தெளிவாக அனலைஸ் பண்ணி அவங்க யாரு என்ன அவங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது, இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க, திமுகலையோ அதிமுகலையோ இது கிடைச்சிருக்குமானா அவங்க யோசிக்கிறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்னத்தை பேஸ் பண்ணி யார் ரூல் பண்ணுவாங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன், இன்னும் சொல்ல போனா இந்த கருத்து கணிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட், அதனுடைய தாக்கம், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இவங்க வந்து வாக்குகள் செலுத்துறாங்க. இதுவும் ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன். இதெல்லாம் இந்த தேர்தலினுடைய முழு முடிவுகள் நம்ம வரும்பொழுதுதான் நம்மளால இப்போ என்னங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டு கட்சிகளுக்கும் இரண்டு பிரதான கூட்டணிகளுக்கும் இடையில 31 தொகுதி அப்படிங்கிற ஒரு வித்தியாசம், 132 தொகுதிகள்ல திராவிட முன்னேற்றம். இதுல குறிப்பா முக்கியமா பார்க்க வேண்டியது எக்ஸிட் போல் முன்னாடியும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஸ்வீப் இருக்கும் அப்படின்னாங்க. அதாவது 200+
180+ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பெரிய டிஃபரண்ட் இருக்கு மாதிரி தெரியல. 2016 தேர்தல் ரிசல்ட் மாதிரி உண்மைதான், உண்மைதான். இது என்னன்னா, இது எல்லாருமே சொன்னாங்க இன்னும் 200+ or -15, 185+ அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதற்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்ப 11:30 ஆகுது. ஆல்மோஸ்ட் 11:30 இந்த கலர் நிலவரம் வந்திருக்கும் பொழுது இது முழுவதுமாக மாறுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது இதே நிலை தொடர்வதற்கான சாத்தியங்கள் தான் இருக்குது. 100 தொகுதிகள், அதாவது 2016 தேர்தல் முடிவு என்னவாக இருந்ததோ, எப்படி வந்து 1% அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்துல இவங்க ஒரு 90 சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் இவங்க தொட்டாங்களோ, அதே மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கும். இன்னுமே எனக்கு ஒரு விஷயம் என்னால உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா திமுகவினுடைய முன்னணியில பாத்தீங்கன்னா 109 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இப்போ சட்டமன்ற தொகுதிகள்ல அவங்க முன்னிலையில இருக்காங்க. தனித்து அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியமும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் என்னால கணிக்க முடியல. ஏன்னா க்ளோஸ் கால்ஸ்ல வரக்கூடிய, அதாவது 300 ஓட்டு, 400 ஓட்டு, 500 ஓட்டுகள்ல வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த பக்கத்தில் வேண்டுமானாலும் திரும்பலாம். உதாரணத்துக்கு கடந்த 2016 குளத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளே கடைசி நிமிடம் வரை குழப்பம் நிறைந்ததாக இருந்ததை நம்ம பார்த்திருக்கோம். அதே சூழல் நிலவரத்துக்கான சாத்தியங்கள் இருக்கு. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் ப. சிதம்பரம் அவர்களுக்கே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில. இது நம்ம தமிழக அரசியல் வரலாற்றுல புதிதெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்வீப், அதாவது இரண்டு பிரதான கட்சிகளாக எடுத்துட்டு பார்க்கும் பொழுது திமுக 109, அதிமுக 86, கிட்டத்தட்ட அங்க ஒரு 23 தொகுதிகள் அவங்க வந்து தனித்து அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க இவங்களை விட அவங்க 23 தொகுதிகள். இருந்தாலும் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் 86 இடங்களை அதிமுக வந்து முன்னணி பெற்றிருக்கிறதுங்கிறதே இது இந்த இரட்டை தலைமைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நான் பாக்குறேன். அது வந்து அதிமுக வந்து ரொம்ப வாஷ் அவுட் ஆயிடும், 50 இடங்களுக்கு கீழே வருவாங்கன்னு சொன்னது எல்லாத்தையும் தாண்டி இவங்க வந்து உண்மையாவே ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கதா நான் நினைக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க அவர்கள் கடைசி நிமிடம், இன்னும் சொல்ல போனா கடைசி நிமிடத்துல திமுக செய்த சில பிரச்சாரத்தில் செய்த சில தவறுகள், அவர்களுடைய அணுகுமுறைகள், தலைவர்கள் பேசிய சில பேச்சுக்கள், அண்ணன் நாராசா அவர்கள் பேசிய பேச்சு போன்ற விஷயங்கள் தேர்தலில் இம்பாக்ட் பண்ணியிருக்கதா நான் நினைக்கிறேன். இல்ல திரு கருணாநிதியும் இல்ல திரு ஜெயலலிதா அவர்களும் இல்ல இல்லாத இந்த நேரத்துல வந்து ஈவனா ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. இது வந்து மக்கள் வந்து சின்னத்தை நோக்கிதான் எல்லாம் ஓட்டு இன்னமும் இல்ல இல்ல இந்த சின்னத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஓட்டுங்கிறது நிச்சயமா இருக்கும். இப்போ 86 தொகுதியில அதிமுக வந்து முன்னிலையில இருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 30-40 தொகுதிகளாவது அதுல வந்து பியூர்லி வந்து சின்னத்துக்காக போடுற ஓட்டு, நாங்க செத்தாலும் ஏடிஎம்கேக்கு தான் போடுவோம், நாங்க செத்தாலும் டிஎம்கேக்கு தான் போடுவோங்கிற மாதிரியான ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. சூரியனை தவிர வேற எதுக்கும், நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னாரு, ஒரு 60 வயதை தாண்டிய ஒரு நபர், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஐயா எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நான் போயிட்டு விவசாயிக்கு போடலான்னு போனேன், அப்படியே விரல் வந்து அப்படியே போகும்பொழுது கதிரருவாலை தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எங்க ஊர்ல திருத்துறைக்குடி தொகுதியில வந்து கதிரருவாளுக்கு போட்டதுக்காக காரணத்தை சொன்னாரு, விவசாயிக்கு போடலான்னு விரல் போச்சு, என்னை அறியாம போய் கதிரருவாலை தொட்டுட்டேன்னாரு. அதான் கேட்டேன், உங்களை அறியாம போய் எப்படி இங்க கதிரருவாலை தொடுவீங்க அப்படின்னு, என்னன்னு தெரியல தம்பி, ஆனா விவசாயிக்கு போடணும்னு தான் தம்பி நினைச்சிட்டு போனேன்னாரு. எனக்கு அவரை நினைச்சு உண்மையாவே கொஞ்சம் வேதனையாவும் இருந்தது. அதே நேரத்துல இந்த சின்னங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட், ஏன்னா தொடர்ச்சியாக திருத்துறைப்பூண்டி தொகுதியில அவர் கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டே பழகிருக்காரு. கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியில இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியில இருந்தாலும் சரி, அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் கையே கதிரருவாளுக்கு தான் போகும் அப்படிங்கறத அவர் பழகிருக்காரு. இந்த மாதிரி கதிரருவாளுக்கு தான் போடுவேன், உதயசூரியனுக்கு தான் போடுவேன், இரட்டலைக்கு தான் போடுவேங்கிற ஒரு கூட்டம் கணிசமாக இருக்குது. ஆனா அது மாறுகிறது என்பதற்கான உதாரணம் தான் நாம் தமிழர் கட்சி கிடைக்கக்கூடிய ஆதரவோ இல்ல மக்களின் மையத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவோ. எனி புதுசா எனி நியூ பிளேயர்ஸ் நான் அவங்களை வெல்கம் பண்றேன், அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. பட் நியூ பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலனுக்கு, தமிழர்களுடைய நலனுக்கு, தமிழ் நாட்டினுடைய உரிமைகளுக்கு உடன் இருக்கிறாங்கிறது மட்டும்தான் நான் ஒரு டிஸ்கஷன் அண்ட் டிபேட்ல வைக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த தேர்தல் முடிவுகள் எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்காவோ இல்ல ஒரு சோர்வையோ இல்ல ஒரு அயற்சியோ எல்லாம் கொடுக்கல. ஏன்னா நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவந்து வாக்கு சதவீதத்தினுடைய எண்ணிக்கை, ஏன்னா ராமதமிழர் கட்சி வந்து இப்ப 50 இடத்துல ஜெயிக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன், அது ஒரு இடத்துல கூட ஈடு எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரியான எண்ணமோ எனக்கு துளியும் இல்லை. ஏன்னா எனக்கு மிக தெளிவாக தெரியும், வெற்றி என்பது வந்தாலுமே அது ஒரு தொகுதியில் வரலாம், 2, 3, 4 அல்லது 10 தொகுதிகளுக்கு உட்பட்டு 2ஆம் இடம் வரலாம், ஒரு 30-40 தொகுதிகளில் 3ஆம் இடம் இந்த மாதிரியான இடத்தை நோக்கி நகரும், ஒரு 100-150 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு ராம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் நகரும் என்பதுதான் என்னுடைய பார்வையாகவும் என்னுடைய கணிப்பாகவும் இருந்தது. அதை நோக்கிதான் இந்த தேர்தலுடைய முடிவுகள் போயிட்டு இருக்கதான் நான் பாக்குறேன். இல்ல இந்த தேர்தல்ல எல்லா தேர்தலையும் வந்து மாற்றத்தை நோக்கிதான் விரும்பி மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி கட்சி உருவாகும். போன தேர்தல மக்கள் கணி முதன்முறையா நாம் இந்த தேர்தல வந்து கடுமையா ஒரு இம்பாக்ட வந்து இந்த இடத்துல வந்து உண்டாக்கியிருக்காங்க, அதாவது தேர்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க.
இது அடுத்த கட்ட அடுத்த வரப்போற தேர்தலில் வந்து இன்னும் பெரிய இம்பாக்ட் உருவாக்கும். நிச்சயமாக உருவாக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. என்னன்னா நான் அதான் சொன்னேன், இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நான் இன்னொரு விஷயம் எதிர்பார்த்தேன். என்னன்னா அதிமுக வந்து மிக சொற்பமான ஒரு எண்ணிக்கையில் அவர்கள் எம்எல்ஏக்களை ஜெயிக்கும் பொழுது அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் அந்த களத்தை வந்து ஓபன் அப் பண்ணும். அதாவது திமுக வெர்சஸ் நாம் தமிழர்ங்கிற ஒரு இடத்தை நோக்கி நான் நகர்த்தும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அதிமுக வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் கணிசமான எண்ணிக்கையில் அவங்க லீடிங் வந்திருக்கிறது வந்து எனக்கு ஒரு வரவேற்கத்தகுந்த விஷயமா தெரியல. ஏன்னா இரண்டு திராவிட கட்சிகளில் ஏதோ ஒன்று முற்றிலுமாக வலு இழக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். அமமுகவினுடைய ஒரு கன்சிடரபிளான ஒரு ரைஸ் வந்து இவங்க கிட்டே இருந்து கணிசமான ஓட்டுகளை பிரிச்சு அதிமுகவை எல்லோரும் கணிச்ச அந்த ஒரு 50 இடங்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கீழே கூட தள்ளலாம். இன்னும் ஒரு சிலர்லாம் உச்சகட்டமா போய் 20-25 இடங்கள்லாம் கணிச்சாங்க. நான் 50 இடங்களுக்கு கீழாக அதிமுக ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சு அப்படின்னா நாம் தமிழர் அசுரபலம் கொண்டு எழுந்து, அதாவது நான் சொல்றது அடுத்த 5 ஆண்டுகள்ல திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ச்சியாக எதிர்ப்பரசியல்னா வெறுப்பரசியல் இல்ல, ஒரு எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக நிச்சயமாக தேர்தலில் தோற்ற பிறகு அதற்கான வேலையை செய்ய மாட்டாங்க. எப்போதுமே அவங்க வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் தேர்தல் முடிவுகளை பொறுத்து அவர்கள் வந்து பின்னோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால வந்து எப்போதுமே அவங்க வந்து ஒரு ஆஃப் போயிடுவாங்க. அதாவது என்னன்னா ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருப்பாங்க, தோட்டாங்கன்னா அவங்க வந்து பின்னோக்கி இருப்பாங்க. அந்த ஒரு சூழலை மாற்றி நாம் தமிழர் வந்து களத்துல வந்து இன்னும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. அது வந்து என்னன்னா அதிமுகவினுடைய எண்ணிக்கை கணிசமாக குறையும் பட்சத்துல, ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளை மீண்டும் அதிமுக கைப்பற்றுவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு பாசிட்டிவ் சைனா நான் பார்க்கல. திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுகங்கிற ஒரு கட்சி கொஞ்சம், அதாவது எஸ் எக்ஸாக்ட்லி, திமுக ஒரு கணிசமான ஸ்வீப் எடுத்திருந்தா அது நாம் தமிழருக்கான டோர்ஸ் வைடா ஓபன் அப் பண்ணும். ஏன்னா இப்போ அதிமுக தோல்வி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 90 இடங்களை அவங்க கைப்பற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வியாவே அவங்க கருத மாட்டாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆண்ட ஒரு கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகும் 90 இடங்களை கைப்பற்றுறது அப்படின்னா அது மக்களிடம் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். அல்லது இந்த தேர்தல் களத்தை அவர்கள் வேறு வகையில் அவர்களுக்கு எப்போதும் தெரிந்த யுக்திகளா பணம் கொடுத்தோ அல்லது அவங்களுடைய அதிகாரத்தை வச்சோ ஏதோ ஒண்ணு வச்சு அவங்க ரீடைன் பண்றாங்கிற பொழுது மக்களுக்கு இயல்பாகவே என்ன தோணும்னா திமுக இல்லைனா அதிமுக, அதிமுக இல்லைனா திமுகன்னு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை உடைப்பதற்கு இருக்கக்கூடிய நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் நாம் தமிழருக்கு வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்ன. ஒரு உதாரணத்துக்கு திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்காமல் போறதுக்கான சதவீதம்ங்கிறது ஒரு 2% தான் இருக்குதுன்னு வச்சுப்போமே தேர்தல் முடிவு வரும்பொழுது. ஆனா நாம் தமிழர் வந்து 10% வாக்குகளை பிரித்திருந்தால் அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் புரியும். இரண்டு கட்சிகளுக்கு மட்டுமல்ல, தனித்து நின்ற அமமுகவுக்கு புரியும், தனித்து நின்ற மக்கள் நீதி மையத்துக்கு, தனித்து நின்றனா அவங்களோட கூட்டணி வச்சு அமமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளோடு தனியாக நின்ற அந்த கட்சிக்கும் புரியும். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு 8-10% ஓட்டை வாங்கினுச்சுன்னா அப்போ மற்ற கட்சிகளுக்கு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என்னன்னா நாம் தமிழர் வந்து ஒரு தனி ஒரு ஃபோர்ஸா 8-10% வாங்கியிருக்காங்க, இவங்க கூட நம்ம ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது, இல்லை இவங்களையே இவங்க தலைமையிலேயே நம்ம ஒரு அணி சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர்கள் வருவதற்கான சாத்தியம் இருக்குது. அப்போ நாம் தமிழர் வந்து டிசைடிங் பிளேஸ்ல இருக்கும். அப்போ யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது. இன்னொரு விஷயம், 2026லையுமே தனித்து போட்டின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிவதற்கு முன்பதாகவே அறிவிச்சு விட்டார், அறிவிச்சிட்டார் அண்ணன் சீமான். ஆமா, ஒருவேளை தலைமையை ஏற்று இவர் இந்த தலைமையை ஏற்று மற்ற கட்சியில் வரும் பட்சத்தில், ஏன்னா ஒரு 10% ஓட்டை வந்து ஒரு கட்சி எடுக்குது அப்படின்னா திமுக எடுக்கும் பொழுது திமுகவுக்கு கிடைத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு அட்டென்ஷன் நாம் தமிழர் நோக்கியும் திரும்பும். அப்போ நாம் தமிழர் டிசைட் பண்ணலாம், அப்போ குறைந்தபட்ச ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கலாம், இந்த மாதிரி இந்த ஒரு இந்த குறைந்தபட்ச செயல் திட்டங்களை நிறைவேற்றினால் நாங்கள் இந்த கூட்டணியை பற்றி பரிசீலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை நோக்கிலாம் நகரலாம். இதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். தொடர்ந்து மிக்க நன்றி. Thanks.